Hi friends, எல்லாருக்கும் நான் குமார் தேவில மறுபடியும் பார்க்க போறோம் SRM Engineering College படிச்சா எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்டா ஒரு blog போட்டுறோம். அதாவது ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி காமிச்சிருந்தோம். ஒரு டூர் மாதிரி போட்டுறோம், காலேஜ் டூர் மாதிரி. அது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றீங்க அந்த வீடியோவை. கிட்டத்தட்ட 7000 பேர் கிட்ட அந்த வீடியோ பாத்துறீங்க. நம்ம சேனலோட ஹையஸ்ட் வியூஸ் பண்ண வீடியோவே அதான், 7000 வியூஸ். அதுக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய கமெண்ட்ஸும் கேட்டீங்க, 200-300 கமெண்ட்ஸ் வந்துருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி காலேஜை பற்றின கமெண்ட்ஸ் தான். அந்த காலேஜ் எப்படி சேர்றது, உங்கள் காலேஜ் எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்குமா, ஸ்ட்ரிக்டாக, ஃபீஸ் எவ்வளோ, அப்புறம் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துவாங்களா, காலேஜ் ஃபன்னாக போகுமான்னு சொல்லிட்டு, ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருங்க. ஸோ உங்கள் எல்லா கொஷின் ஆன்சர் தான் இந்த வீடியோவாக இருக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் ப்ரோன்ற ஒரு ப்ரோ கூட நிறைய பேர் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் ப்ரோன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் படிக்கிறாரு இந்த காலேஜில். ஸோ அவரும் கேட்டார் இந்த வீடியோவை கண்டிப்பாக போடுன்னு சொல்லி. ஸோ நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செம ஜாலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செம ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பேன், ஆமான்னு கண்டென்ட்டே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த காலேஜ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே SRM Engineering காலேஜில் படித்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் வர ஆரம்பிச்சிடலாம். SRM Engineering காலேஜ், இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ராமபுரம் கேம்பஸில் இருக்குது. ராமபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா SRM Institute of Science and Technology சொல்லிட்டு ஆர்ட்ஸுக்கு ஒரு காலேஜ் இருக்குது. அதேமாரி SRM Dental College இருக்குது. அதேமாரி ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லிட்டு 3 காலேஜ் இருக்குது. ஸோ அதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்க போகிறோம், அதாவது ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த காலேஜ் தான் நான் படிக்கிறேங்க. ஸோ அந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் சேர ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அதுமாரி இல்லாமல் காலேஜும் சேர்ந்துருப்பீங்க. ஈஸ்வரி காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருப்பீங்க, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷர்ஸ்லாம் இருப்பீங்க. ஸோ அவங்களாம் என்ன சொல்கிறேன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலேஜ் பஸ்ஸு எப்படி சேரலாம்னு வந்து பார்த்திங்கன்னா 2 வகையில் சேரலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் என்னென்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம 12th முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க்கு ஓரளவுக்கு எடுத்து ஒரு 60% மார்க் எடுத்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் டொனேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ் கேட்பாங்க. அதாவது நம்ம காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்காக டொனேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபீஸ் அமௌண்ட் கேட்பாங்க காலேஜில். அது எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா CSE டிபார்ட்மெண்ட்டுக்கு 4 lakh டொனேஷன் இருக்கும். நான் சொல்கிறதுலாம் கரெக்டான வேல்யூவாக இருக்காது, அப்பப்போ மாறும் வருஷம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், CSE டிபார்ட்மெண்ட்டுக்கு 4 lakh டொனேஷன் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு 1.5 லட்சம் இல்லைனா 2 லட்சம் வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். CSE IT இதெல்லாம் ஒரே ரேட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் ECE அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் 2 lakhஆக இருக்கும், இல்லை 1 lakh ஆகும் சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் வருஷத்துக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் இருக்கும். 4 வருஷத்துக்கும் அதே ஃபீஸ் தான் மெயின்டைன் ஆகும். இந்த ஃபீஸ் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 55,000, அது மட்டும் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சொல்லிட்டு 25,000, அப்புறம் e-learning 20,000, அப்புறம் புக் ஃபீஸ் 25,000 சொல்லிட்டு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஃபீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபீஸு, ட்ராவலிங் ஃபீஸ்லாம் இல்லை, பஸ் ஃபீஸு மெஸ் ஃபீஸு அதெல்லாம் வேணும்னா தனியாக பார்த்துங்க. ஸோ நான் ஏன் இப்போ காலேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஃபீஸை பற்றி நான் பேசிடுறேன். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் என்னென்னா அட்வான்டேஜஸ், டொனேஷன் கேட்க மாட்டாங்க, வருஷம் ஃபீஸ் எவ்வளோ வருதோ அது மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் போனோம்னா அதுக்கேற்ற கட் ஆஃப் வேணும். இப்போ CSE டிபார்ட்மெண்ட்னா 200க்கு 180 to 190 அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் CSE உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும். அதேமாதிரி IT வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 175 to 190 அப்படிங்கிறதுனா IT கிடச்சிரும். ECE வந்து பார்த்தீங்கன்னா 170 to 190 அதில் வந்து கிடச்சிரும். அப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் 170க்கு மேலே இருந்தாவே கிடச்சிரும். ஸோ இப்படி இருந்தால் வந்து கிடச்சிரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 179.5 வந்து இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு CSE டிபார்ட்மெண்ட் 2020 கிடச்சிச்சு. நான் இப்போ 3rd இயர் படிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து சேரணும். சரி காலேஜ் சேர்த்த பற்றி பேசிட்டேன். காலேஜ் எப்படி இருக்கும்? ஸோ காலேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. நம்ம ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இயரில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும், ஃபன்னாக தான் இருக்கும், உங்கள் இஷ்டத்து போல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆப்சன்டீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 100% அட்டண்டன்ஸ் இருக்குன்னா 70% அட்டண்டன்ஸ் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வந்தால் போதும். அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் போடலாம் அசால்ட்டாக, ஏன்னா 70% அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க, எந்த டவுட்ஸ் வேணால் கேட்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே பேசுவாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு 1.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதமாக தான் இப்போ காலேஜுக்கு போயிட்டுருக்கேன். காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டு தான், படிக்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலேஜில் ஏசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏசி இருக்குது, ஆனால் அது லேப்ஸ் மட்டும் தான் இருக்குது. கிளாஸ் ரூம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஏசிலாம் இருக்காது. ஃபேன்ஸு அப்புறம் ஜன்னல் ஓரத்தில் இருக்கும் கிளாஸஸ்லாம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், பில்டிங்ஸ் ஃபோட்டோஸ்லாம் போடுறேன் நான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுனா அந்த விளாக் கூட நான் நீங்கள் ஐக்கானில் போகிறேன், அது இப்போ வந்து பார்த்துங்க காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துங்க. நான் வந்து இப்போ நான் வந்து வாயிலே சொல்கிறேன் எப்படி இருக்கும் காலேஜ் அதெல்லாம் சொல்லிட்டு. ஸோ அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ட்ரெஸ் கோட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ட்ரெஸ் கோட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் வந்து அலோடு இல்லைங்க, ஜீன்ஸ் அலோடு இல்லை. மற்றபடி கேஷுவல் ஷர்ட்ஸ் கேஷுவல் பேண்ட்ஸ் போடலாம், பாய்ஸ்க்கு சொல்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் கேஷுவல் ஷர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்குடு ஷர்ட்ஸ் போடலாம், அதாவது கட்டம் போட்டு ஷர்ட்ஸ் செக்குடு ஷர்ட்ஸ் போடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளெயின் ஷர்ட்ஸும் போடலாம். அப்புறம் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் ஃபேன்ஸ் தவிர்த்து எது வேணால் போடலாம். அப்புறம் சீனோஸ் ஃபேன்ஸு, ஃபார்மல் ஃபேன்ஸு, லைக்கரை கூட போடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இன்ஃபார்ம்லாம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அப்படி இருந்தால் தான் எல்லாம் கேள்வி கேட்பாங்க, மற்றபடி எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்சர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இயரில் இன்சர்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட்லாம் பண்ண தேவையில்ல. அப்புறம் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குன்னா நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, ஸோ ஏற்றி வச்சு சொல்லிட்டு இருக்கேன். அதேமாதிரி கேர்ள்ஸ் ட்ரெஸ் கோட் என்ன பார்த்திங்கன்னா லெகின்ஸ் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே இதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துவாங்களா, காலேஜ் வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா நம் ஈஸ்வரி காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளப்ஸ் இருக்குங்க. அதாவது கேம்பஸ் லைஃப் கிளப்பு, ரொட்ராக்டர் கிளப்பு, யூத் ரெட் கிராஸ் சொல்லிட்டு நிறைய கிளப்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளப்ஸ்லாம் நீங்கள் சேர்ந்து கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஈவெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் கிளப்ஸ்லையும் சேரலாம், இல்லைனா நீங்கள் பார்ட்டிசிபேட்டும் பண்ணலாம். ஆனால் எதனா ஒரு ஈவெண்ட் வந்து நடத்திட்டே இருப்பாங்க. ஸோ அதிகமாக வந்து கேள்விப்படுறது வந்து பார்த்திங்கன்னா டேலண்ட் ஷோ கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டேலண்ட் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டு, அது கூட திவ்யா பாரதி, முகின்ராவெலாம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. அது வந்து கேம்பஸ் லைஃப்ன்ற கிளப்பு வந்து நடந்துச்சு. ஸோ அதுமாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க, நிறைய ஃப்ளாஷ் மோம் நடத்துவாங்க, நிறைய டான்ஸு மியூசிக்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்கும். டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்போசியம் மாதிரி நடக்கும். சிம்போசியம்னா என்னென்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற கல்ச்சுரல் நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 15 வந்து பார்த்திங்கன்னா சிம்போசியம் நடக்குது. அது கூட முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்போசி வந்து ஃபோர்த் இயர் பசங்க நடத்துவாங்க. தேர்ட் இயர் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் பசங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நடத்துவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் ஒரு லீட் பண்ணி அந்த லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்ஜாய் பண்ண. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஈவெண்ட்ஸு கிளப்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் இந்தமாரி என்ஜாய் பண்ணலாம். அந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் டைமிங் சொல்கிறேன். காலேஜ் டைமிங்ஸ் எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா 8:15 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கும் இன்ஜினியரிங்கு. 8:15லேருந்து 3:45 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 hours வரும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 3 நாள் இல்லை 4 நாள் லேப் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சொல்கிறேன். ஸோ சிவில் மெக்கானிக்கல் எல்லாருக்குமே லேப் வரும், ஆனால் வாரத்துக்கு 2-3 நாள் லேப் வரும். மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்போ வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஸோ மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸு எப்போ வரும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் தான் மேக்ஸ் வரும். தேர்ட் இயர்லலாம் மேக்ஸ் வருது, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் தான் மேக்ஸ் வரும். தேர்ட் இயருக்கு மேலே ஃபுல்லாக தியரி சப்ஜெக்ட்ஸ் ப்ராக்டிக்கல் தான் வரும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி இப்போ நீங்கள் கேட்பீங்க. பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸு, குரூப் ப்ரெசன்டேஷனு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் நீங்களும் நிறைய எஃபோர்ட்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். குரூப் ப்ரெசன்டேஷனு, கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்க்குறது சொல்லிட்டு நிறைய பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கே சொல்லிட்டு நிறைய கிளாஸஸ் போவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் வந்துட்டிங்கன்னா தேர்ட் இயர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் நடக்கும். நான் வந்து தேர்ட் இயர் ஸ்டார்டிங் வச்சுட்ருக்கேன். நான் இன்னும் ஒரு வருஷத்தில் இல்லை 1.5 வருஷத்தில் எப்படி நான் ப்ளேஸ் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ போகிறேன், நான் எப்படி ப்ளேஸ்மெண்ட் ஆனால் எப்படி ஜாப் எனக்கு கிடச்சிச்சு சொல்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். ஈஸ்வரி காலேஜ் படிக்கிற பசங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அதான் தேர்ட் இயரில் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கணும், ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கணும். ஸோ அது வந்து நீங்கள் காலேஜ் வந்தால் உங்களுக்கு நல்லா புரியும். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஆவரேஜாக எல்லாருக்குமே 35,000 மாதத்துக்கு 35,000 சம்பளத்தை வந்து எல்லாருமே ஆவரேஜாக பிளேஸ்மெண்ட் ஆகிற மாதிரி தான். 90% 100% ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிடுவாங்க. மினிமம் பேக்கேஜ் வந்து 35,000 மேக்ஸிமம் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு 1 லட்சம் அந்தமாதிரி பேக்கேஜ்லாம் இருக்குது. அந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 40 lakhs பெர் ஆனம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. அவங்களாம் ட்ரீம் ஆஃபர் சொல்லுவாங்க, 15 ட்ரீம் ஆஃபர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது அந்த வருஷத்தோட 50 பேர் டாப் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருப்பாங்க. அவங்களோட சேலரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 50,000 அந்த மாதிரிலாம் இருக்கும். டெஸ்லா, கூகுள் இந்தமாதிரி கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து இங்கே ரெக்யூட் பண்ணுறாங்க. சோகோ, இன்ஃபோசிஸ் சொல்லிட்டு நிறைய கம்பெனி. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீனியர்ஸ்லாம் வந்து கேள்விப்பட்டதில்ல. நிறைய பேர் சீனியர்ஸ் கூட கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த காலேஜ் நல்லாயிருக்கும், ரொம்ப ஒண்டர்ஃபுல் லைஃப், பியூட்டிஃபுல் லைஃப்லாம் சொல்லுவாங்க. So, this is our college. This is our college rules. Rules regulation shave பண்ணனுமா இல்லன்னு கேட்டினா ஆமாங்க ஷேவ் பண்ணுங்க குரூப் பிரசன்டேஷன் இன்டர்வியூ அந்த மாதிரி டைமிங்லாம் வந்து பாத்தீனா ஷேவ் பண்ண சொல்லுவாங்க நீட்டா இருக்க சொல்லுவாங்க ஆர்கட் பண்ண சொல்லுவாங்க சோ நார்மல் டைம்ஸ் எதுமே இல்ல இன்டர்வியூலாம் எதுவும் இல்ல குரூப் பிரசன்டேஷன்லாம் எதுவும் இல்லனா நார்மல் டைம்ல அவ்ளோ கண்டுக்க மாட்டாங்க சோ இதாங்க நம்ம காலேஜோட ரூல்ஸ்லாம் சோ இன்னும் வந்து பாத்தீனா நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க நான் ஒவ்வொண்ணா யோசி நானும் கரெக்ட்டா கொட்டிட்டேன் நான் எதுமே ஸ்கிரிப்ட் பண்ணல எதுவும் யோசிக்கல எதுமே பண்ணல ஸ்ட்ரைட்டா வந்தேன் வீடியோ ஆன் பண்ண நான் ஆன் பேசிட்டே இருக்கேன் எனக்கு மைண்ட்ல தோணதெல்லாம் சோ நார்மலா ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் போனா என்னென்ன டவுட்ஸ் உங்களுக்கு வர எனக்கே தெரியும் சோ அந்த டவுட்ஸ்லாம் சொல்லிட்டேன் அதாவது காலேஜ் எப்படி சேரறது பிளேஸ்மென்ட்ஸ் காலேஜ் சேரறதே வேலைக்கு தான் வேலை எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா அட்டெண்டன்ஸ் வந்து பாத்தீனா அட்டெண்டன்ஸ் தான் முக்கியங்க அப்புறம் காலேஜ் ஃபேக்கல்டிஸ் எப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்கன்னு கேட்டினா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மாட்டாங்க ஒரு 50% ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க 50% ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மாட்டாங்க அது வந்து காலேஜ்ல ஃபோன்ஸ் அலோடான்னு சொல்லிட்டு கேப்பீங்க காலேஜ்ல ஃபோன்ஸ் அலோடு தான் ஆனா யூஸ் பண்ண கூடாது காலேஜ் டைமிங் யூஸ் பண்ண கூடாது பிரேக்ல லஞ்ச்ல அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆனா காலேஜ் டைமிங்ஸ்ல கிளாஸ் ரூம்ல வந்து நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஃபோனை வாங்கி வச்சுப்பாங்க நான் கூட ஒரு நாள் காலேஜ்ல ஃபோன் யூஸ் பண்ணி ஃபோன்லாம் வாங்கி வச்சுட்டாங்க திருப்பி வாங்கிட்டேன் ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும் அதனால நீங்க பாத்துருங்க ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் எப்போ யூஸ் பண்ணுவோமோ அப்போ யூஸ் பண்ணுங்க அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்ம காலேஜ் வந்து அப்புறம் டை அடிக்கிறது அதெல்லாம் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் எதுவும் அலோட் பண்ண மாட்டாங்க பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் அலோடு இல்லை பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் அலோடு இல்லை செகண்ட் இயர்லேருந்து பைக்ஸ் அலோடு இருக்குது ஏன்னா லைசன்ஸ் நிறைய வாங்கி போட்டிங்கன்னா ஸோ அதனால் பார்க்கிங்ஸ்லாம் ஈஸ்வரி காலேஜ் உள்ளே இருக்குது அப்புறம் பஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 40,000 வரும் ஆமாங்க பஸ் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு 40,000 வரும் நான் பேசிகிட்டே இருக்கேன் 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ யார் பார்ப்பான்னு தெரியல சரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ அதாங்க பஸ் ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 40,000-45,000 வரும் ஏசி பஸ் இருக்குது நான் ஏசி பஸ் இருக்குது அதேமாதிரி நிறைய பேர் நீங்கள் ஓன் ட்ராவல்லையும் வரலாம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேப் புக்ஸ் பண்ணி வரலாம் ஓலா பைக்கு அதுமாரி புக் பண்ணி வரலாம் நானும் ஓலா பைக்கு அந்தமாதிரி தான் போயிட்டுருப்பேன் ஸோ பஸ்ஸில் வரவங்களும் வரலாம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் இருக்குது வேறு என்ன சொல்லலாம் பக்கத்தில் ஹோட்டல்ஸ்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேண்டீன் ஓகே கேண்டீன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது நார்மலாக இருக்கும் ஸோ சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் 50 மினிமம் 50 ருபீஸ் இருந்தால் சாப்பிட்றலாம் நம்ம ஆமாங்க ரேட்டஸ்லாம் நம்ம கரெக்டான ரேட்டில் தான் விற்பாங்க எல்லாமே ரேட்டு அதிகமாக இருக்க மாட்டாங்க வெளியே என்ன வைக்கிறாங்களோ அதுதான் உள்ளே வைப்பாங்க பப்ஸுனா 15 ரூபாவா வாட்டர் பாட்டிலாம் 10 ருபீஸாக சொல்லிட்டு ஸோ எல்லாமே கரெக்டான ரேட்டு தான் வைப்பாங்க உள்ளே கேண்டீன்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ வந்து இன்னும் அவ்வளோதான் எல்லாமே நான் கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன் பக்கத்தில் ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருக்குது அந்த ராமபுரம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி போனால் கூட பக்கத்துலேயே ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது ஹோட்டல் கேம்பஸ் சந்தோஷி மிஸ்டர் செஃப் சொல்லிட்டு நிறைய இருக்குது லிட்டில் இந்தியா சொல்லிட்டு நிறைய கடைங்கள்லாம் இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடையாக நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடையும் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கும் எங்கள் காலேஜ் நல்லா மரம் செடி கொடியாக இருக்கும் நல்லாயிருக்கும் என்டர்டைன்மெண்ட்டு என்விரான்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் எதனா ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் எதனா ஒன்றில் எதனா கல்ச்சுரல் ஈவெண்ட்லேயோ இல்லை எதனா ஒரு டெக்னிக்கல் கோடிங்லேயோ எதனா ஆக்கத்தானோ ஏன்னா வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எதனா வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம் சும்மா காலேஜ் வரமா போகிறோமான்னு இருந்தால் கொஞ்சம் போராக தான் போகும் நீங்களே தான் உங்களை இது டெவலப் பண்ணிக்கணும் ஸோ அந்தமாரி தான் சரி அவ்வளோதாங்க நானும் டெய்லி காலேஜ் போயிட்டு தான் இருக்கேன் இப்போது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட காலேஜ் டேஸ் போயிட்டு தான் இருக்குது நல்லா தான் இருக்குது ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரெட்டோஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா சிம்போசியம் நடத்துகிறாங்க ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கூட தரேன் க்ரெட்டோஸ்ன்னு போட்டு பார்த்திங்கன்னா வரும் இன்ஸ்டாகிராமு ஸோ அது கூட பாருங்கள் இல்லை எஸ்ஆர்எம் கேம்பஸ் லைஃப்னு போடுங்க எஸ்ஆர்எம் இன்ஸ்டா ஐடி செக் பண்ணுங்கள் எல்லாமே அப்டேட்டடாக இருக்கும் காலேஜை பற்றி நிறைய இன்ஃபோ தெரிஞ்சிக்கலாம் அதேமாதிரி நிறைய டிஎம் மெசேஜ் இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா navin._yt_ சொல்லிட்டு என் இமெயில் ஐடி என்னோடய இன்ஸ்டா ஐடி போடுறேங்க ஸோ அதையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு இந்த வீடியோவில் நிறைய கவர் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது கன்ஃபார்ம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதுவும் ஈஸ்வரியில் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கீங்க இல்லை ஃப்ரெஷ்ஷஸாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையோ நிறைய வருஷ கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ் பசங்க வந்து சேர்ந்துகிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம காலேஜ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நம்ம காலேஜ் பசங்க நிறைய விஷயம் ஸோ இன்னும் டவுட்ஸு நிறைய இருந்துச்சுன்னா கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் முடிஞ்சளவுக்கு கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணேன் அந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ செம்ம வியூஸ் போச்சு எஸ்ஆர்எம் காலேஜ் செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த பை பாய் சி யூ டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே Bye bye.